वेलकम टू माय चैनल इनकी नम्ब सांबार सादम एप्डी वेक्कलांगरद पत्ति इंद वीडियो ला पाकला वांग वीडियो कुला पोला इक्कु तेवयाना पोरुंगल ओरु मुरुंगक्का ओरु उरुला कलंगु कैरट ओन्नु मुल्लंगी ओन्नु एडुत्तिरुक्केन मूणु तक्काळि मूणु कत्तिरिक्काय रेंडु पल्लारी एडुत्तु नील वाक्कुल वेट्टि वच्चिरुक्केन का किलो तुवरं पर्प्पु एडुत्तु वच्चिरुक्केन अर किलो अरिसि एडुत्तु वच्चिरुक्केन अप्पुरम कुक्कर अडुप्पुल वच्चि कोंजम नेय् विट्टुक्केन नेय् विट्टुट्टु कडुगु उलुंदु वेंदयम் கலந்து மூணையும் mix பண்ணி போட்டுக்கிறேன் அதுக்கு அப்புறம் ஒரு பல் பூண்டு எடுத்து உரிச்சி அதையும் அந்த எண்ணெயில பொரிக்க விடுறேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் காய் வெட்டி வச்சிருக்கிற காய்கறியையும் சேர்த்து ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் நானு சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க காய் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும்னு சொல்வாங்க அதனால கொஞ்சம் நான் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு இப்ப பருப்பை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க இப்போ கழுவி வச்சிருக்கிற அரிசியை எடுத்து அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க அரிசி வந்து நீங்க எவ்வளவு எடுக்கறீங்களோ அதுல இருந்து ரெண்டு மடங்கு தண்ணி ஊத்துங்க ஒரு உலக்கு அரிசி எடுத்தீங்க அப்படினா ரெண்டு உலக்கு தண்ணி விடணும் ஆனா பருப்பு சாதத்துக்கு கொஞ்சம் குழைவா இருந்தா சாதம் நல்லா இருக்கும் அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு உலக்கு அதிகமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதுல வந்து நான் 1/2 உலக்கு எடுத்துக்கிறதுனால 1/2 உலக்கு அரிசி எடுத்துக்கிறதுனால 4 உலக்கு தண்ணி இதுல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் சாதம் குழைவா இருந்தா தான் அரிசி நல்லா குழைவா இருந்தா சாம்பார் சாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு உலக்கு தண்ணி அதிகமாக விட்டுட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம காயில கொஞ்சம் உப்பு போட்டுருக்கிறதுனால இப்போ வந்து இன்னைக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடுங்க எப்பவுமே அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி வந்து நம்ம பருப்பு எடுத்தோம் அப்படின்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நார்மலாக சாதத்துக்கு 3 விசில் வைக்கிறோம் அப்படின்னா சாம்பார் சாதத்துக்கு எக்ஸ்ட்ரா 2 விசில் வைக்கணும் அப்படின்னா தான் நமக்கு சாதத்தில் இருக்கிற தண்ணி நல்லா செயல்தாகி குழைவாக நமக்கு சாதம் கிடைக்கும் இப்போ 5 விசில் ஆயிடுச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா சாதத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் கிளறி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ஆற ஆற கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொஞ்சம் ஆற ஆற வந்து நல்லா கெட்டி ஆகிடும் அதனால் இந்த கன்சிஸ்டில தான் இருக்கணும் இப்போ நான் கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி அதில் விட்டுக்கிறேன் புளி தண்ணியை கரைச்சி விட்டதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பில மல்லிச்செடி போட்டுக்கிறேன் நான் கருவேப்பிலை மல்லிச்செடி போட்டால் கொஞ்சம் நல்லா மல்லிச்செடியில் உள்ள வாசம் அதில் வந்து சாப்பாட்டில் இறங்கும் அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன் நான்
விசில் போடாம மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நான் அடுப்புல வச்சிக்கிறேன். ஏனா புளி தண்ணியை நம்ம இப்போதான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அடுப்புல விசில் இல்லாம வச்சிக்கலாம். வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அதை இறக்கி வச்சிட்டு இப்போ நம்ம தாளிப்பு சட்டியில கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதல நான் முந்திரி பருப்பை நல்லா பொரிக்க விடுறேன். பொரிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து நான் சாம்பார் சாதத்துக்கு மேலே ஆட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை மல்லிச்செடியை போட்டு அழகுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்ல ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.